போக்குவரத்து துறையில் வேலை வாங்கித் தருவதாக கூறி மோசடி செய்ததாக எழுந்த புகாரில் திமுக எம்எல்ஏ செந்தில் பாலாஜி சென்னை மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்தில் ஆஜரானார் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் போக்குவரத்திற்கு துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி துறையில் வேலை வாங்கித் தருவதாகக் கூறி எண்பத்தி ஓரு பேரிடம் ஒரு கோடியே அறுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் வாங்கிவிட்டு ஏமாற்றியதாக புகார் எழுந்தது இது தொடர்பாக சென்னை கரூர் திருவண்ணாமலை மற்றும் கும்பகோணத்தில் செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான இடங்களிலும் அவருக்கு தொடர்புடையவர்களிடமும் விசாரணை நடத்தப்பட்டு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன இந்நிலையில் வழக்கை விசாரித்து வரும் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் போக்குவரத்து துறை அதிகாரிகளாக இருந்தவர்களுக்கு சம்மன் அனுப்பி விசாரணை நடத்தி வருகின்றனர் அந்த வகையில் செந்தில் பாலாஜிக்கும் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதால் வேப்பேரியில் உள்ள மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தார்